கலியுகத்தில் கவிகள்லாம் அப்படி இருப்ப கவிகள்லாம் நம்ம நம் பண்ணுவா கவி கர்மகாவியம் கவிகள்லாம் நல்லா பாட்டு பாடுவாள் நல்ல கவிதைகள் செய்யுள்ளெலாம் எழுதுவா ஆனால் இந்த கலியுகத்தில் எப்படி இருக்கும்னா அன்றுதம் தாட்டுவாதச்ச தனயோகோ மகாநயம் இந்த கவிகளுக்கெல்லாம் பணம் நிறையா வந்து சேர்றதுனால் எதனால் வருது அப்படின்னா அன்றுதம் பொய்யான விஷயத்தை பேசிகிட்டு இருப்போம் ஒன்றுமே நடக்காது நடக்காத விஷயத்தை பற்றி எழுதுவா அது கவிதையாக புனைவா கதை எழுதுகிறா சாதாரணன்னா வாழைய கற்பனை அது கற்பனை உலகம் அந்த கற்பனை உலகத்தில் இருக்கிற தான் அதுதான் அன்றுத்தம் அந்த கற்பனை கற்பனைங்கிறது எப்போதுமே உண்மை இல்லை வெறும் கற்பனை அதனால் பொய்யான அதாவது கவிதைக்கு பொய்யா அழகுன்னு சொல்கிறாள் அதுமாரி பொய்யா பேசணும் அவன் தான் சம்பாதிப்பான் இந்த கவிஞன்னு சொல்லிவிட்டு அது மாத்திரம் இல்லை சாட்டு ஆத முன்னாடி பார்த்தோமே ரொம்ப ட்ரிக்கியாக பேசணும் நேராக சொல்லாமல் முன்பு சுற்றி சொல்லணும் ஒரு செய்தியை இல்லை ஏதாவது கொஞ்சம் ரிதமாக சொல்லணும் அது மேலே எதுக மோனையோடு பேசணும் அப்படிலாம் பேசினா நிறையா சம்பாத்தியம் கிடைக்கும் நிறைய ஏப்பா அடுக்கு மொழியிலே வருது பாரு வார்த்தைகள்லாம் நிறைய உதாரணங்கள்லாம் ஒட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை தான் சொல்கிற ஆளுங்கிற எண்ணம் வந்துடுற போகிறங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் சொல்லலை பொதுவாக அடுக்கு மொழியில் பேசுறது அடுக்குமான வார்த்தைகளை போடுறது அந்தி மொழி ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் வந்து நான் இருக்கும் ஃபர்ஸ்ட் லாஸாக அதுக்கடுத்து இந்திரன் தோட்டத்து முந்திரியேன்னு அந்த திரி திரி போடுறதுனா கட்டுமாயிடும் நம்ம முன்னாடியே ஒரு ரவுண்டு பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அனுப்பிராசங்களெல்லாம் அனுபராசம்னு இருக்கலாம் லிட்ரேஷன் இந்த மாதிரி வார்த்தைகள்னால வார்த்தை ஜாலங்கள்னால சப்த ஜாலங்கள்னால மயக்கிறது இப்படி பண்ணுறவரெல்லாம் அந்த கலியுகத்தில் நிறையா சம்பாதிப்பார் அன்றுத்தம் சாட்டுவாதச்ச தனயோகோ மகானயம் தன தனம் உனக்கு தனயோகம் இருக்குது அப்படின்னு கேட்கணுன்னா பணம் நிறையா வரணுன்றது என்ன இருக்கும் நான் பொய் சொல்லணும் ரொம்ப அழகாக எல்லோரையும் கவர்ற மாதிரி பேசணும் ஆஹா என்னமா பேசுகிறார் பாபுன்னு அதில் உண்மையெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பொய்யான தான் பேசுகிறேன் அப்படி பேசு சத்தியம் வைத்துஷ்யம் வித்தியேஷ யோகோ தாரித்யக்காரக்காக ஒருவேளை நான் வந்து உண்மையான விஷயத்தை வந்து பாட பாட போகிறேன் அப்படின்னா உனக்கு தரித்திரத்தை கொடுத்துருண்டா அப்படின்னார் பணம் வரமா பொய்யே சொல்லு இல்லை அழகாக டிரிக்காக பேசு பணம் வரும் உங்கள் கவிதையில் நான் உண்மையைத்தான் சொல்லப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் வராது அதான் சொல்லிட்டார் சத்தியம் வைதுஷ்யமித்தியவை நீ ரொம்ப பெரிய கெட்டிக்காரன் உண்மையான விஷயத்த ஒரு அழகாக ஒரு வித்வானாக எப்படி பிரசன் பண்ணணுமோ அப்படி பிரசன்ட் பண்ணுறியா மேட்ரா உன்னுடைய கவிதையில் இப்படிலாம் பண்ணேன்னா அப்படிப்பட்ட யோகம் என்ன எதுனா அது என்ன யோகம் அப்படின்னா தனயோகம்ன்றது தரிதிர யோகம் தரித்திர தாரித்ய காரகா உனக்கு தரிதிரம் வரணுன்றதுனாக்க நீ உண்மையை பேசுவ தத்ரம் வரணும் அப்படின்றதுனாக்க நேர்ந்த பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் வித்வான் காட்டுவார் நீ உனக்கு வித்வானெல்லாம் இருக்க மாட்டான் அந்த காலத்தில் கலிவூத்தில எப்படி இருக்கணும் பொய் சொல்லு அழகா சமத்காரமாக தெரியணும் அவ்வளோதான் அப்படி அடுத்தது இந்த கவி எப்படி இருக்கணும் காத்தர்யம் துர்வினீதத்துவம் காற்பண்யம் அவிவேகதாம் சர்வம் மார்ஜந்தி கவயகா சாலீனாம் முட்டி கிங்கரா அப்படி கவிகள்லாம் என்னன்னா அந்த காலத்தில் அதுமாரி கஷ்டம் இப்போ இப்பயும் கட்டம் கவிகள்லாம் ரொம்ப கஷ்டம் தான் எழுத்தாளர் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறது கிடையாது ரொம்ப ரேராக எதாவது ஒருத்தர் ரெண்டு எழுத்தாளர் நிறையா சம்பாதிச்சிருக்கலாம் அதுமாரி ரொம்ப பெரிய கவிஞர்களில் கூட எல்லாரும் பிடிச்சா இருக்கக்கூடாது சினிமாவுக்கு பாட்டு எழுதி நிறையா பாட்டு எழுதி அப்படியே எதாவது சம்பாதிச்சிருக்கலாம் கொஞ்சம் பெருமை சேர்ந்து கவிகளுக்கெல்லாம் அதிகமாக ஜென்ரலாக சேர்றது இல்லை அது என்னமோ ஒரு அதுக்கு ஒரு விதி ஆனால் இங்கே என்ன பண்ணார் காதரியம் தத்துவம் காற்பண்ணியம் அவிவேகதாம் சர்வம் ஆர்ஜந்தி கவேகா சாலினா முட்டி கிங்கரா ஒரு தின்ன ஒரு புடி நெல்லுக்காக என்ன வேணால் தெய்வம் கூலி மாதிரி அந்த காலத்தில் நெல்லை தான் உதாரணத்துக்கு சொல்கிறது தானியங்கள்லாம் பணங்கணங்கிறது சொல்கிறதுக்கு பிள்ளை சாலியம் ஒரு தானியம் ஒரு முட்டி தானியம் அதுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா கிங்கராக அதுக்காக வேலை செய்யக்கூடியவா கூலி கூலி அந்த கூலி பண்ணுறவா என்ன பண்ணுறா கூலிக்காக மாரடிக்கிறவன் சொல்கிறது இல்லை அந்த கூலிக்காக மாரடிக்கிறவன் சலீனாம் முட்டி கங்கராக காத்தர்யம் துர்வினீத அவளுக்கு என்ன காற்புண்ணியம் அவிவேகதாம் சர்வம் மார்ஜந்தி அறுவத்தான் இருக்கான் அவன் வந்து இந்த தானியத்தை கொடுக்குறான் ஒரு முட்டி கொடுத்து ஏதோ சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டான்னா வேறு வழி இல்லை ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ வறுமையில் இருந்திருக்க கவிதைகள்லாம் அதனால் அந்த கூலிக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒத்தங்கிட்ட இருக்கக்கூடிய காத்தரியம் அதாவது அவனுடைய துர்வினீதத்துவம் கார்ப்பன்யம் மார்ஜன் தீயினர் எல்லாத்தையும் மறைச்சிடுவான் ஏன்னா அப்போ தான் இவனுக்கு கிடைக்கும் இந்த தானியம் அதனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுடைய பயந்தாங்குலியாக இருப்பான் காத்தரகாக்கா பயந்தாங்குழி ஆக்சுவலாக யாரை வெற்றி புகழறானோ அந்த புகழப்படுபகன்னு இருக்கானே அவன் பயந்தாங்குலி அவனை பார்த்து ரொம்ப அப்புறமா அவன் வீரன் சூரன் அப்படிம்பான் கைதையில் துர்விநீதத்துவம் அயோக்கியனா அவன் நம்பர் ஒன்னாக இருப்பான் அவன் அவனை பார்த்து இவ்வளோ மாதிரி ஒரு பெரிய குணவான் கிடையவே கிடையாது உலகத்துக்கு இத்தனை ஓவாரம் பண்ணியிருக்க அவன் பண்ணதெல்லாம் அபகாரம் எல்லாத்தையும் உபகாரமாக பண்ணிவிடும் துர்விநீதத்துவம் கெட்ட நடத்த அதனால் அப்படி இருக்கிறவங்களெலாம் பார்த்து ஒரு மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் மேன் யாரும் கிடையாதுமா அவர்கிட்ட இருக்கிற குணங்கள்லாம் குணநல்கள்லாம் பார்த்தா அப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படிமா இமிட்டபுள் கேரக்டர் அப்படிமா இங்கிலீஷில் மாதிரி துர்விநீதி தத்துவம் கார்பண்யம் அவிவேகதாம் கார்ப்பண்யம் கார்பண்ணியம்னா என்ன அப்படின்னா படு கஞ்சனாக இருப்பான் கொத்தாருக்கு எது காசு காசு வந்து கொடுக்க மாட்டான் அப்படி இருக்கணும் அதே மாதிரி அவிவேக தான் படு முட்டாளாக இருப்பான் விவேகமே இருக்காது அதனால் விவேகம்னா என்ன அப்படின்னு கேட்டார் இந்த பொதுவாக நாலெட்ஜு அப்படின்னு சொல்கிறோம் விவேகம்ங்கிறோம் ஞானம்ங்கிறோம் விவேகங்கிறோம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இந்த ஞானங்கிறது என்ன அப்படின்னா எது நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறது ஞானம் நல்லது கெட்டது தெரியும் அதேமாரி இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு தெரியும் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எது விஷயங்கள் ரெண்டும் தெரியும் ஆனால் விவேகங்கிறது என்னென்னா ரெண்டும் தெரிஞ்சால் நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சால் கூட நல்லதை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு அண்ணன் இல்லையா அதுதான் விவேகம் அதே அந்த மாதிரி விவேகமே சொல்லிக்கூட இருக்காது அவனுக்கு முட்டாளாக இருப்பான் அவனை பார்த்து ஆஹா எப்படிப்பட்ட விவேக்கியவன் அதே மாதிரி அது யார் சொல்லுவா அப்படின்னா இந்த கவிதை எதுக்காக சொல்கிறான் அப்படின்னாங்க இந்த ஒரு முட்டி தானியத்துக்காக வேறு வழி இல்லை அதனால் இதை அப்படி சொல்கிறது மூலிமா அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் அப்படின்னா உனக்கு எதாவது வேணுமா அவனை அவன் பயந்தவங்களாக இருந்தால் அவனை சொல்லு சொல் அயப்பையிலாக இருந்தானாக்கா அவன் ரொம்ப புறம சிறந்தவன் சொல்லு அவிவேகத்துக்கு ரொம்ப கருமையாக இருந்தான்னாக்கா அவன் ரொம்ப பெரிய தானங்கள்லாம் பண்ணுறவனு சொல்லு அவிவேகதான் விவேக்கியா இல்லைன்னாக்கா அவனை விவேக்கின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அப்படிதான் பழக்க முடியும் கவிகள்லாம் அப்படின்ட்டு அடுத்தது காரணம் அப்பேட்சந்தே கவையகா ஸ்தோத்தும் முத்தியதா கிச்சித் அஸ்துவ கிஞ்சிது அஸ்துவதாம் தேசாம் ஜிஹ்வா புறப்பொறாயத்தை இதில் இன்னொரு ரீடிங் கூட இருக்குது கிஞ்சித் ஸ்துவதாம் தேசாம் ஜிஹ்வா புறப்போராயே அப்படின்னு ந காரணம் அபேட்சந்தே கவேகா ஸ்தோத்தும் உதித்தா கவியாக இருக்கான் அவன் வந்து அவன் வந்து பொருத்தியாரை பாராட்டணும்னு திருமணம் பண்ணிட்டான்னு என்ன பண்ணுவா என்ன காரணம் அப்பேட்சந்தே அவளுக்கு எந்த காரணமும் தேவையில்லை இந்த காரணத்தினால அவளை வந்து நம்ம தோற்றம் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம் அபேட்சந்தே கவியகா கவிகள்லாம் ஸ்தோத்து முத்தியத்தா அதாவது அவளை புகழணும்னு ஆசைப்பட்டு விட்டா அப்படின்னா ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா எப்படியோனா ஆரம்பிச்சிடும் ஏன் கேட்டா ஏன் அப்படி அப்படின்னா கிஞ்சித் ஸ்தூவதாம் தேஷாம் ஜிஹ்வா புறபராயத்தே அப்படி எப்படியாவது ஒருத்தரை யாரையாவது புகுழ்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு அவளுடைய நாக்கு புற புற புறன்னு இருக்குமா புகழணும் புகழலைன்னா அது என்னமோ நாக்குக்கு ஏதோ கெடுதல் விழுத்த மாதிரி தெரியுமா இந்த இன்னொரு ரீடிங்னு ஒன்று சொன்னா கிஞ்சித் அஸ்தூவதாம் தேஷாம் ஜிக்வா புறபுராயத்தே யாரையாவது ஒருத்தரை புகழலை அப்படின்னாக்கா அப்பயும் வாழ்க்கை துந்த நாக்கு போகிற உறங்கும் அதனால் புகழணும் புகழணும் போகணுங்கிறது இந்த கவிகளுடைய ஒரு நேச்சர் சுபாவம்